ஹலோ வியூவர்ஸ் ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்னா ரவுண்ட் டூ அண்ட் ஃபைனல் கவுன்சிலிங் வந்து என்னைக்கு ஃபர் ஃபர் சிஎம்சி வெள்ளூர் வெல்லூருக்கு வந்து சிஎம்சி வெள்ளூருக்கு வந்து கடைசி கவுன்சிலிங் வந்து என்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்றாங்க ஸோ எங்களில் பார்த்தீங்கன்னா நேரு அவுட்டோர் ஸ்டேடியம் யார் யாரெல்லாம் இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களான் தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து என்ன கவுன்சிலிங்கு வர்றவங்க வந்து ஆயிரம் ரூபாய்க்கான டிடி கொண்டு வரணும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை டென் பேபிளட் சென்னைங்கிறதுல வந்து ஆயிரம் ரூபாய்க்கான டிடி கொண்டு வரணும் கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் தான் கொண்டு வரணும் நீட் ஸ்கோர் கார்டு அட்மிட் கார்டு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் கம்யூட்டி சர்டிஃபிகேட்டு டிசி ஆதார் கார்டு தென் வந்து எந்த க எங்கேயுமே அலாட்மெண்ட் வா ஓகேங்களா எங்கேயுமே ஜாயின் பண்ணலங்கிறதுக்கானே அந்த ப்ரூஃப் கொண்டு வரணும் தென் வந்து நீங்கள் சர்ச்சில் இருந்து வர்றப்ப அந்த சர்ச் மெம்பர்ஷிப் அந்த அந்த டாக்குமெண்ட்டும் கொண்டு வரணும் தென் வந்து ஸ்பான்சர்ஷிப்போட சர்டிஃபிகேட்ஸ் இதுவும் வந்து கொண்டு வரணும் ஃபர் சிஎம்சி வெள்ளூருக்கு வந்து தென் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸில் படிச்சிருந்தீங்க எம்பிபிஎஸ் தவிர்த்து வேறு கோர்ஸில் படிச்சு ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா போனஃபைட்ஸ் கொண்டு கொடுத்தா போதும் ஒரிஜினல்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல போனஃபைட்ஸ் வந்து கொண்டு வரணும் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்துடணும் செலக்ட் ஆகிற பட்சத்தில் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு என்ன டிடி பே பண்ணணும் அது வந்து நீங்கள் கவுன்சிலிங் ஹாலே அந்த டிடி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் கெட்ட ஃபீஸ் எல்லாமே வந்து ரீஃபண்ட் வராது ரீஃபண்ட் வராது அது மட்டும் கன்ஃபார்மாக இது பண்ணிக்கோங்க தென் என்ன எத்தனை வேக்கன்சி இருக்குது சிஎம்சி வெளியில் இருக்குது அப்புறம் இன்னும் முக்கியமான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் தென் சர்ச் மெம்பர்ஷிப்பு இல்லைன்னா ரிலிஜியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொண்டு வரணும் ஓகே இதில் இப்போ எத்தனை பேருக்கு எத்தனை சீட்ஸு காலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சிஎம்சி வெள்ளூருக்கு வந்து அதையும் நம்ம பார்த்துடலாம் சிஎம்சி வெள்ளூரில் வந்து காசி ஜெயந்தியா அசம்பிளியில் வந்து ஒரு சீட் காலியாக இருக்குது தென் அண்டர் காலேஜ் காலேஜ் அண்டர் கிராஜுவேட் காலேஜ் ரெக்கமெண்டேஷன் ஃபார் கிருஷ்ணில் ஒரு சீட் மொத்தம் ரெண்டே சீட் தான் காலியாக இருக்குது ஓகே இந்த ரெண்டு சீட்டுக்கு எத்தனை பேரை வந்து கூப்பிட்டுருக்காங்க எத்தனை பேர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரவுண்ட் டூக்கான ரேங்க் லிஸ்ட் கூப்பிட்டு விட்ருக்காங்க ஸோ அதில் மொத்தம் வந்து ஐம்பத்தி ஒரு பேரை கூப்பிட்ருக்காங்க ஐம்பத்தி ஒரு பேரை வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ அதில் யார் யார் கூப்பிட்ருக்காங்கன்னா அந்த ரெண்டு சொன்ன கேட்டகரி அண்டர் காலேஜ் கிராஜுவேட் அதுலையும் தென் கான்சி அந்த இதில் ரெண்டு இந்த ரெண்டுலேயும் மட்டும்தான் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் ரிப்போர்ட் பண்ணால் போதும் எல்லாருமே வர தேவையில்லை ஓகேங்களா ஸோ வந்து அதோடய லிஸ்ட்டு நம்ம இங்கே ப்ரொவைட் இருக்கோம் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் நம்ம நைன்டி எயிட் அந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்க் விட்டு விட்டு கூப்பிட்டுருக்காங்க ஓகே ஸோ அதை அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் போதும் இந்த ஐம்பத்தி ஒரு பேர் மட்டும் வந்தால் ஜாயின் வந்த ரிப்போர்ட் பண்ணால் போதும் ஃபார் கவுன்சிலிங்க்கு ஓகே ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்